Hello friends, in this video, we will talk about wet bulb temperature and dew point temperature. This is the same. So, we will talk about a psychometric chart. This is the air and water vapor mixture. The properties. So, in this chart, at 101.325 kPa, air water mixture properties on the study panni chart formula. So in the chart la vandha enna la solludhu enna la data irukku appdin paathna primary ah vandha x axis la vandha temperature scale onnu koduthirukanga adu vandha tribal temperature appdin mention pannirukanga y axis la enna irukku appdin paathna humidity ratio vandha irukku adha ratio oda unit enna appdin paathna gram of water per gram of dry air so humidity appdin eduthitona adu enna solludhu appdina ipa air irukku appdin vechupom air la vandha enna la irukku nitrogen irukku and oxygen irukku அப்புறம் வந்து ட்ரேசஸ் ஆஃப் மற்ற கேசஸ் சிஓ சிஓடூ அந்த மாதிரி கேசஸ்லாம் இருக்குது ஸோ மீதி வேறு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா வாட்டர் வேப்பரும் வந்து ஏரில் இருக்கும் ஸோ இந்த நைட்ரஜன் ஆக்சிஜன் எல்லாமே வந்து ஃபிக்ஸ்டு காம்போஷனில் தான் இருக்க போகுது ஏரில் பட் வேறஸ் இந்த வாட்டர் வேப்பர் இருக்கு இல்லையா இதோட குவான்டிட்டி வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த கிளைமேட் டிபெண்ட்ஸ் ஆன் த பிளேஸ் வந்து சேஞ்ச் ஆகும் ஓகேவா ஸோ அப்படி சேஞ்ச் ஆகிற அந்த வாட்டர் வேப்பரோட குவான்டிட்டியை வந்து மெஷர் பண்ணுற ஒரு யூனிட் தான் வந்து ஹியூமிடிட்டி ஓகேவா ஸோ ஹியூமிடிட்டி வந்து ஒரு கிராம் ஆஃப் ட்ரையரில் வந்து எவ்வளோ கிராம் ஆஃப் வாட்டர் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்கே வந்து ஹியூமிடிட்டி ரேஷியோ 0.01 சொல்லியிருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம ஒரு கிராம் ஆஃப் ட்ரையர் எடுத்துட்டோம்னா அந்த கிராம் ஆஃப் ட்ரையரில் வந்து 0.01 கிராம்ஸ் வந்து வாட்டர் வேப்பராக இருக்குது ஸோ இங்கே கிராம் ஆஃப் வாட்டர்ன்னு சொல்லும்போது இந்த ஏரில் வந்து இது வாட்டர் வேப்பர் ஃபார்மில் இருக்குது ஓகேவா நாட் இன் லிக்விட் ஃபார்ம் வேப்பர் ஃபார்மில் வந்து இந்த வாட்டர் வந்து இருக்குது ஓகே ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஒரு சிஸ்டம் கன்சிடர் பண்ணுவோம் அங்கே வந்து ட்ரைபல் டெம்பரேச்சர் வந்து 20 டிகிரி செல்சியஸ் இருக்குது அண்ட் ஹியூமிடிட்டி வந்து 0.01 இருக்குது அப்படின்னு வந்து கன்சிடர் பண்ணுவோம் ஸோ இங்கே ட்ரைபல் டெம்பரேச்சர்னு சொல்கிறாங்களா அது என்ன ட்ரை பல்ப் அப்படின்னு பார்த்தோன்னா நார்மலாக ஒரு தெர்மோமீட்டர் வந்து ஒரு மெர்க்கரி தெர்மோமீட்டர் வந்து எடுத்துகிட்டு போய் வச்சோன்னா அந்த அது காட்டுற ரீடிங் தான் வந்து ஏரில் வந்து வைக்கும்போது அட்மாஸ்பியர் ஏரில் வைக்கும்போது அந்த தெர்மோமீட்டர் காட்டுற ரீடிங் தான் வந்து ட்ரைபல் டெம்பரேச்சர் அதுக்கு வந்து ஏன் இந்த ட்ரை பல்புன்னு மென்ஷன் பண்ணாங்கன்னா இந்த ட்ரை பல்ப் வந்து வெட் பல்ப்லேருந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்காக இந்த ட்ரை பல்ப்னு டேர்ம் வந்து ஆட் பண்ணலை தவிர ஜென்ரலாக ட்ரை பல்ப்ன்றதுனால எதுவும் சிக்னிஃபிகன்ஸ் வந்து பெருசாக எதுவும் கிடையாது ஜஸ்ட் டு டிஃப்ரென்ஷியேட் ஃப்ரம் வெட் பல்ப் டெம்பரேச்சர் அண்ட் டியூ பாயிண்ட் டெம்பரேச்சர் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்காக இன்னொரு டெம்பரேச்சர் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த ட்ரை பல்ப் டெம்பரேச்சர் டேர்ம் வந்து இங்கே வருது ஓகேவா ஸோ இப்போ ட்ரைபல் டெம்பரேச்சர்னு பார்க்கும்போது ஆக்சுவல் டெம்பரேச்சர் ஆஃப் த ஏர் இப்போ நம்ம வந்து ஒரு கிரவுண்டில் போயிட்டு தெர்மோமீட்டர் வந்து ஏரில் பிடிச்ச காமிச்சோம் அப்படின்னா அது என்ன ரீடிங் காட்டுதோ அதுதான் வந்து ட்ரைபல் டெம்பரேச்சர் ஓகேவா ஸோ இப்போ நம்ம கன்சிடர் பண்ணிக்க சிஸ்டமில் வந்து ட்ரைபல் டெம்பரேச்சர் வந்து 20 டிகிரி செல்சியஸ் இருக்குது அண்ட் அந்த ஏர் சிஸ்டமில் வந்து ஹியூமிடிட்டி ரேஷியோ வந்து 0.01 இருக்குது அப்படின்னு வச்சுப்போம் இது வந்து ரெண்டுமே மீட் ஆகிற பாயிண்ட் வந்து இங்கே மார்க் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிஸ்டம் வந்து இந்த பாயிண்டில் இருக்குது ஸோ இப்போ இந்த சார்ட் இருக்கு இல்லையா இதுலேருந்து இன்னொரு சிக்னிஃபிகண்ட்டான ஒரு டேர்ம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த எக்ஸ்ட்ரீம் லெஃப்டில் இருக்கு இல்லையா இந்த கர்வ் இந்த கர்வ் பேர் வந்து சேச்சுரேஷன் கர்வ்னு சொல்லுவாங்க ஸோ இந்த சேச்சுரேஷன் கர்வ் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு நம்ம கன்சிடர் பண்ணிருக்க சிஸ்டம் அந்த ஒரு ஏர் சிஸ்டம் இருக்கு இல்லையா அதில் வந்து மேக்ஸிமம் அந்த ஏர் வந்து எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் வந்து வேப்பர் ஃபார்மில் அது வந்து அந்த ஏர் வந்து ஹோல்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த சேச்சுரேஷன் கர்வ் ஓகேவா அதாவது சேச்சுரேஷன் கர்வ் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்கே வந்து 0.01 ஹியூமிடிட்டி ரேஷியோ ஹியூமிடிட்டி இருக்குது அண்ட் ட்ரைபல் டெம்பரேச்சர் வந்து 20 டிகிரி செல்சியஸ் இருக்குது அப்படின்னு வச்சுப்போம் இப்போ வந்து இந்த சிஸ்டம் வந்து நான் அப்படியே கூல் பண்ணிகிட்டே வரேன் கூல் பண்ணும்போது என்ன ஆகுனா இதோட டெம்பரேச்சர் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும் ஓகேவா ஸோ அப்படி டெம்பரேச்சர் குறைஞ்சிக்கிட்டே வரும்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த பாயிண்ட் வந்து இந்த எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் கர்வ் இருக்கு இல்லையா அதை வந்து மீட் பண்ணுது ஸோ இதுக்கு மேலே வந்து நம்ம இந்த சிஸ்டம் குறைச்சோன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஏரில் இருக்க வாட்டர் வேப்பரை வந்து கண்டென்ஸ் ஆக ஆரம்பிக்கும் அது வந்து லிக்விடாக ஃபார்ம் ஆக மாற ஆரம்பிக்கும் ஸோ அதுதான் வந்து இந்த டியூ பாயிண்ட் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேவா அதாவது இதுக்கு மேலே வந்து இந்த பர்டிகுலர் சிஸ்டம் அதாவது வந்து இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா டியூ பாயிண்ட் டெம்பரேச்சர் வந்து ஒரு 14 டிகிரி செல்சியஸ் இருக்குது அப்படின்னு வச்சுப்போம் ஸோ இந்த 14 டிகிரி செல்சியஸில் இந்த 0.01 ஹியூமிடிட்டி இருந்ததுன்னா இதுக்கு கீழே இந்த டெம்பரேச்சர் நீங்கள் குறைச்சுன்னா அங்கே இருக்க அந்த வாட்டர் வேப்பர் வந்து லிக்விடாக மாறிடும் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து டியூ பாயிண்ட் டெம்பரேச்சர் இது இன்னொரு ப்ராசஸ் மூலயமா நான் வந்து இந்த இனிஷியலாக வந்து பாயிண்ட்டை வந்து இந்த 20 அண்ட் 0.01 இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா இதே இதை வந்து நான் அதே சேச்சுரேஷன் வந்து கர்வ் வந்து கொண்டு வரேன் பட் வேறு ஒரு ப்ராசஸ் மூலயமா கொண்டு வரேன் என்ன ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தோன்னா எவாப்ரேஷன் ப்ராசஸ் மூலயமா அந்த சேச்சுரேஷன் கொண்டு வரேன் அப்படின்னு பார்த்தோன்னா
அங்கே என்ன டெம்பரேச்சர் இருக்குன்னு சொல்லுதோ அதுதான் வெட்பல் டெம்பரேச்சர். ஸோ இதை வந்து வெட்பல் டெம்பரேச்சர்னு சொல்லும் போது டெஃபினேஷன் வந்து என்ன புக்கில் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு தெர்மோமீட்டர் எடுத்துகிட்டு அந்த தெர்மோமீட்டர் பல்பில் வந்து ஒரு வெட் கிளாத்தை சுற்றிட்டு அதை வந்து அந்த ஒரு ஏதாவது ஒரு ஸ்ப்ரிங் ஏதாவது கட்டிட்டு ஒரு த்ரெட் ஏதாவது கட்டிட்டு அந்த தெர்மோமீட்டர் வந்து நம்ம ஏரில் ரொட்டேட் பண்ணோம்னு வச்சிங்களேன், கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த தெர்மோமீட்டரோட ரீடிங் வந்து இனிஷியலாக அந்த ட்ரைபல் டெம்பரேச்சரோட கம்மியாக இருக்கும். ஸோ அப்படி வந்து குறையுது இல்லையா, அந்த குறையிற டெம்பரேச்சர் தான் வந்து வெட்பல் டெம்பரேச்சர் சொல்கிறாங்க. ஏன் அது வெட் பல்பு அப்படின்னா, அந்த பல்பில் வந்து நம்ம ரெட் கிளாத் வந்து கட்டியிருக்கோம், அதனால வந்து வெட் பல்பு. வெறும் அந்த கிளாத் கட்டாமல் இருக்க நார்மல் தெர்மோமீட்டர் வந்து ட்ரைபல் தெர்மோமீட்டர், ஓகேவா? ஸோ அது கொடுக்குற வேல்யூ வந்து ட்ரைபல் டெம்பரேச்சர். ஸோ அப்படி அந்த தெர்மோமீட்டரில் வந்து வெட் கிளாத்து கட்டிட்டு சுற்றுறதுனால என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த கிளாத்தில் இருக்க வாட்டர் இருக்கு இல்லையா, அந்த வாட்டரை வந்துட்டு சரௌண்டிங் ஏரில் வந்து வேப்பராக வந்து எவாப்ரேட் ஆகிட்டு போகும், ஓகேவா? ஸோ அதாவது வந்து அந்த தெர்மோமீட்டரில் இருக்க கிளாத்தில் இருக்க வாட்டர் வந்து சரௌண்டிங் ஏருக்கு வந்து எவாப்ரேட் ஆகுது. ஸோ அப்போ வந்து வாட்டர் வந்து லிக்யூட்லேருந்து வேப்பராக கன்வெர்ட் ஆச்சுன்னா அதுக்கு வந்து எனர்ஜி தேவை. அந்த எனர்ஜி வந்து இது எங்கேருந்து எடுத்துக்குதுன்னு பார்த்தோம்னா, அந்த பல்ப்லேருந்து எடுத்துக்குது, அந்த தெர்மோமீட்டர் அண்ட் அந்த கிளாத் இருக்கு இல்லையா, அதுலேருந்து வந்து அந்த எனர்ஜி வந்து எடுத்துக்குது. ஸோ அது எனர்ஜி எடுக்கும்போது அந்த பல்பில் இருக்க டெம்பரேச்சர் வந்து ட்ராப் ஆகுது, ஓகேவா? ஸோ இதுதான் இந்த ப்ராசஸ்னால தான் வந்து அந்த நம்ம தெர்மோமீட்டரில் வந்து அந்த வெட் கிளாத் கட்டிட்டு சுத்தம் போது வந்து டெம்பரேச்சர் வந்து குறையிறது. ஸோ இதை வந்து இந்த கர்வில் வந்து இந்த அடியபாட்டிக் லைன் சொல்லுவாங்க, இங்கே இந்த ப்ளூ கலர் லைன் இருக்கு இல்லையா, கிராஸ் லைன், அந்த டயகனலாக இருக்க லைன் வந்து இது வந்து அடியபாட்டிக் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த லைனுக்கு பேரலாக நம்ம சிஸ்டம் வந்து ஒரு லைன் வந்து வரைஞ்சிட்டு அந்த லைன் வந்து எங்கே மீட் ஆகுதோ அதுதான் வந்து வெட்பல் டெம்பரேச்சர். ஸோ இது வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு கன்ஸ்டர் பண்ண ப்ராசஸ் வந்து ஜஸ்ட்டு கூல் பண்ணுறோம், அந்த கூலிங்கிற ப்ராசஸ்ஸு. ஸோ அப்படி கூலிங்கிற ப்ராசஸில் வந்து எவ்வளோ நேரத்துக்கு அந்த வாட்டர் வந்து லிக்யூடாக, அதாவது ஏரில் இருக்க வாட்டர் வந்து லிக்யூட் ஆகாது அப்படின்னு சொல்கிறது வந்து டியூ பாயிண்ட் டெம்பரேச்சரு. இது ரெண்டாவது ப்ராசஸ் வந்து எவாப்ரேஷன். ஸோ அப்படி எவாப்ரேட் ஆகும்போது அது வந்து எவ்வளோ அதோட எக்ஸ்ட்ரீம் எண்ட் என்ன அப்படின்னு சொல்கிறது வந்து வெட்பல் டெம்பரேச்சர். ஓகே, இந்த வெட்பல் டெம்பரேச்சர் வந்து நம்ம இண்டஸ்ட்ரியில் வந்து அதிகமாக எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா, கூலிங் டவர்ஸ். ஸோ கூலிங் டவர் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா, வாட்டரை வந்து எவாப்ரேட் பண்ணி அட்மாஸ்பிரிக் ஏர் கொடுக்கும்போது அந்த வாட்டர் டெம்பரேச்சர் வந்து குறையும். அது வந்து குறையதுனால அந்த கூலிங் வாட்டர் வந்து நம்ம சிஸ்டம் வந்து எங்கெல்லாம் கூலிங் ரெக்கமெண்ட் இருக்கோ அங்கே வந்து யூஸ் பண்ணிப்போம். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம அட்மாஸ்பிரிக் அந்த ஏர் இருக்கு இல்லையா, அதோட ஹியூமிடிட்டி அண்ட் வந்து டெம்பரேச்சர் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் அந்த கிளைமேட் அண்ட் சீசனை பொறுத்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்போ வந்து ஒரு பர்டிகுலர் டேயில் நம்மளால் வந்து அந்த கூலிங் வாட்டர் டெம்பரேச்சர் வந்து எந்த அளவுக்கு குறைக்க முடியும்னு சொல்கிறத வந்து இந்த வெட்பல் டெம்பரேச்சர் இருக்கு இல்லையா, இது வந்து டிஃபைன் பண்ணும். அதாவது நம்மளால் வந்து அந்த கூலிங் வாட்டரை வந்து கூலிங் டவர் மூலியமாக இந்த வெட்பல் டெம்பரேச்சரை தாண்டி கீழே வந்து நம்மளால் குறைக்க முடியாது, ஓகேவா? ஸோ அதனால் வந்து அங்கே வந்து இந்த வெட்பல் டெம்பரேச்சர் வந்து சிக்னிஃபிகண்டாக இருக்குது. அண்ட் டியூ பாயிண்ட் டெம்பரேச்சர் வந்து ஈஸியாக மெஷர் பண்ணக்கூடியது. ஸோ இப்போ டியூ பாயிண்ட் டெம்பரேச்சர் என்ன இருக்குன்னு நம்ம வந்து மெஷர் பண்ணிட்டோன்னா, அதுலேருந்து வந்து நம்ம கன்ஸ்டர் பண்ண சிஸ்டம் வந்து எவ்வளோ வந்து ஹியூமிடிட்டி இருக்குது அப்படின்னு வந்து பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து இப்போ நம்ம பார்த்த மூணு டைம்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா, ட்ரைபல் டெம்பரேச்சர் அண்ட் டியூ பாயிண்ட் டெம்பரேச்சர், அது வந்து ஜஸ்ட்டு வந்து நம்ம கன்சிடர் பண்ண சிஸ்டமை கூல் பண்ணுறதுனால அந்த சிஸ்டம் வந்து சேச்சுரேஷன் கர்வ் வந்து வந்ததுன்னா அங்கே இருக்க டெம்பரேச்சர் வந்து டியூ பாயிண்ட் டெம்பரேச்சர், சாரி டியூ பாயிண்ட் டெம்பரேச்சர். அதே சிஸ்டம் வந்து நம்ம வந்து கூல் பண்ணாமல் அந்த அங்கே இருக்க வாட்டர் வந்து எவாப்ரேட் பண்ணுறது மூலியமாக அதை வந்து சேச்சுரேஷன் கொண்டு வந்தோன்னா அங்கே நம்ம ரீட் பண்ணுற டெம்பரேச்சர் வந்து வெட்பல் டெம்பரேச்சர். ஓகே, என்னெல்லாம் முடிஞ்சளவுக்கு நான் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். எதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்கள். இன்னும் ஃபர்தராக வந்து இந்த ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி அண்ட் என்தால்பி, சேச்சுரேஷன், இந்த ஸ்பெசிஃபிக் வால்யூம் இதெல்லாம் என்ன அப்படின்றத வந்து ஃபர்தராக இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். அண்டு இது போல் இந்த டாப்பிக்கில், ஹியூமிடிஷன் டாப்பிக்கில் வேறு எதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை.